சசிகலா அவர்கள் வந்து முதன் முதல்ல முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடன் நெருக்கமாக தொடர்பு வைத்ததற்கு அடிப்படை காரணமே வந்து தமிழ்நாடு காவல்துறை தான். ஜெயலலிதா அவர்களிடம் முக்கியமான செய்திகளை அவர் என்ன பண்ணுறாருங்கிற செய்திகளை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு காவல்துறை பல யுக்திகளை கையாண்டாங்க. அதில் ஒரு யுக்தி தான் சசிகலா. எம்எல்ஏ செலெக்ஷனில் என்ன பண்ணுவாங்க, அவங்களே பார்ப்பாங்க சசிகலா மேடம். அப்போ எம்எல்ஏக்கெல்லாம் வந்து அதிமுக நிற்கும்போது பணம் கொடுக்குறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. நான் கண்ணால் பார்த்துருக்கேன், 2011 எலெக்ஷன்லாம் பணம் கொடுக்குறவங்களுக்கு தான் சீட்டு. குறிப்பாக வைகோலாம் வந்து சசிகலா மேடத்தோடு தான் காண்டாக்ட் வைப்பார். அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவங்கெல்லாம் அவங்களோட சசிகலா மேடத்தை தான் காண்டாக்ட் வைப்பாங்க. எந்த ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷனாக இருந்தாலும் சசிகலா மேடத்துக்கு பேசினா உடனே அந்த காரியத்தை பண்ணி கொடுத்துருவாங்க. ஈவன் இன்னும் சொல்ல போனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ராஜாத்தி அம்மாலே உங்களுக்கு நெருக்கமாக இருந்தாங்க சசிகலா. சசிகலா அவர்கள் அவங்களுக்கு வேண்டிய ரெக்கமெண்டேஷன் தான் சசிகலா அவங்க மூலம்தான் செய்வாங்க. இது ஜெயலலிதா மேடம் வந்து கண்டுக்கிறதே இல்லை. அந்த தலைவர்கள்லாம் மூன்றாவது அணியை உருவாக்கின ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி வந்து சசிகலா அவர்கள் தான் பண்ணி. மக்கள் நல கூட்டணி உருவாகும் சசிகலா மேடம் சொல்றீங்களா? மக்கள் நல கூட்டணிக்கு காரணமே அவங்க தான். சசிகலா அவர்களும் சசிகலா கணவர் நடராஜன் அவர்களும் பேசிய ஒரு உரையாடல் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவர் போட்டு கேட்டுட்டு தான் சிஎம் அனுப்பணும். அவர் போட்டு கேட்கும்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டார். என்னென்னா சசிகலா மேடமும் அவங்க கணவரும் அவங்க ஜெயலலிதா மேடத்தை பற்றி 2010 ஜெயலலிதா மேடம் அவர்கள் குடித்த பாலிலேயே வந்து இது கலக்கப்பட்ட கூட்டு தைலம் வந்து அதில் கலந்துருந்தார். என்னையை கூப்பிட்டு நான் குடிக்கிற பாலில் மூட்டு வலிக்கு தேய்க்கிற மருந்தினுடைய வாசம் வருது, யாரோ இதில் ஊற்றியிருக்காங்க. அவர்கள் வெளியில் வந்தால் அவருடைய அபிமானிகள் விசுவாசிகள் அண்ணாதிமுகவில் இருந்து பிரியும் போது அது தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்வில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய திரு வரதராஜன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, மகிழ்ச்சி. சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, நகர்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர், பல அரசியல் ஆளுமைகளோடு நெருங்கி பழகியவர், அவர்களை பற்றி தெரிந்த ஒரு நபர் அப்படிங்கிற அடிப்படையில் மிக முக்கியமாக இப்போது தமிழக அரசியலில் சசிகலா அம்மையாருடைய விடுதலை அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது. பல கட்சிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் அதிமுக அமமுக இணைப்புக்கு இவங்களுடைய விடுதலை சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பல எதிர்பார்ப்புகள் அவர்களை நோக்கி இருக்கின்ற இந்த தருவாயில் சசிகலா அம்மையார் அப்படிங்கிற ஒரு ஆளுமை எப்படி உருவானான்னு நினைக்கிறீங்க? ஜெயலலிதா அம்மையாரோட ஒரு தோழியாக இருந்தவங்க, அதன் பிறகு அதிமுகவை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு ஆளுமை எப்படி உருவானாங்க? முதல்ல வந்து சசிகலா மேடம் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்க. அவர்கள் மீண்டும் குணமடைந்து நலமுடன் திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்கு நமது பிரார்த்தனையை முதலில் தெரிவித்துக்கொள்வோம். நான் வந்து 25 ஆண்டுகள் காவல்துறையிலையும் பணிபுரிஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம்தான் வந்து நான் வழக்கறிஞரானேன். ஸோ நீதித்துறை காவல்துறை இரண்டுலையுமே எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால அந்த அனுபவத்தில் காவல்துறையில் இருக்கும்போது பல அரசியல் தலைவர்கள் பற்றின பல விஷயங்கள் வந்து என்னுடைய கவனத்துக்கு வந்தது. அதற்கு பிறகு வழக்கறிஞராக வந்ததுக்கப்புறம் கூட நிறையா பேர்கிட்ட தொடர்பு வைத்ததன் மூலம் இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து எனக்கு ஓரளவு தெரியும். அது மட்டுமல்லாமல் முதல்வர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடாக முக்கியமான விஷயங்கள் இருக்கும்போது என்னை கூப்பிடுவார். அவருக்கும் நான் நேராக போய் பழகின ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் தான் வந்து இந்த கருத்துக்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சசிகலா அவர்கள் வந்து முதன் முதல்ல முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடன் நெருக்கமாக தொடர்பு வைத்ததற்கு அடிப்படை காரணமே வந்து தமிழ்நாடு காவல்துறை தான். இது பலருக்கும் தெரியாது, அவங்களுக்கே தெரியுமாங்கிறதும் எனக்கு தெரியாது. சசிகலா அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து 1982 அனைத்து இந்திய அதிமுகவில் உறுப்பினரானார் ஜெயலலிதா. அந்த டைமில் வந்து எம்ஜிஆர் தான் முதலமைச்சராக இருந்தார். எம்ஜிஆர் வந்து மிக மிக திறமையான ஒரு ஸ்பைன்னு தான் சொல்லணும். அவர் எப்படின்னா மற்றவர்களை கண்காணித்து செய்தி சேர்ப்பதில் எம்ஜிஆருக்கு இணையான ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே இருந்திருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும்
விசாரித்து ரகசிய விசாரணை செய்கிறதுல அவருக்கு மிகப்பெரிய ஆர்வம் உண்டு. காவல்துறை மட்டும் இல்லாமல் அவரே சில இவங்களெல்லாம் வச்சு ஏஜென்சிஸை வச்சு அவரே வந்து சில ரகசிய விசாரணைகளெல்லாம் பண்ணுவார். அதன் அடிப்படையில் தான் 82 ஜெயலலிதா அவர்கள் வந்து அதிமுகவுக்கு வந்த உடனே யாருக்குமே தெரியாது அம்மா அவங்க ஜெயலலிதா மேடத்தையே வந்து எம்ஜிஆர் கண்காணித்தார் பல சோர்ஸில். அப்போ அந்த மாதிரி கண்காணிப்பில் ஈடுபட்டு அவங்க அவரை பார்க்க யார் வராங்க யாரோட பேசுகிறாங்க, ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டால் எல்லாத்தையுமே கண்காணித்து தான் ஆகணும், அதோடு அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத எம்ஜிஆர் அப்போவே முடிவு பண்ணார். 82 1982 அவங்க கட்சியில் சேர்ந்த உடனே கொள்கை பரப்பு செயலாளராக எம்ஜிஆர் உடனே ஆக்கினார். அதனால் அவங்களுக்கு அரசியல் தொடர்பு வந்ததுக்கப்புறம் அவரையும் கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எம்ஜிஆருக்கு வந்தது. அப்போ அவங்களையும் கண்காணித்தாங்க. அது எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டராக இருந்ததுனால காவல்துறை மூலம்தான் அந்த கண்காணிப்பு பண்ணாங்க. அப்படி கண்காணிப்பு பண்ணும்போது ஜெயலலிதா அவர்களிடம் முக்கியமான செய்திகளை அவர் என்ன பண்ணுறாருங்கிறத செய்திகளை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு காவல்துறை பல யுக்திகளை கையாண்டாங்க. அதில் ஒரு யுக்தி தான் சசிகலா. அப்படித்தான் சசிகலா வந்து ஜெயலலிதாவோட போய் தொடர்பு வச்சாங்க. அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது காவல்துறை வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மூலமாக தான் அந்த தொடர்பை வந்து உருவாக்குனாங்க. அப்படித்தான் சசிகலா அவர்கள் உள்ளே வந்து ஜெயலலிதாட்ட போனாங்க. அதற்கு பிறகு இந்த விஷயம் எம்ஜிஆருக்கே ஆரம்ப கட்டத்தில் தெரியாது. அதற்கப்புறம் காவல்துறை கொடுத்த செய்திகளெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து இந்த காவல்துறை எப்படி இவ்வளவு சரியான விஷயங்களை உள்ளே நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் சொல்கிறாங்க அப்படிங்கிறத எம்ஜிஆரே இது பண்ணி எம்ஜிஆரே கொஞ்சம் லேட்டாக தான் ஓ இவங்க மூலம்தான் எடுக்கிறாங்க இவங்க வந்து காவல்துறையினால் அரேஞ்ச் பண்ணப்பட்டவங்க அப்படிங்கிற விஷயத்தையே எம்ஜிஆர் அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சுக்கிட்டார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அறிமுகம்தான் அவங்களுக்கு கிடைத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி இதானாங்க க்ளோஸ் ஆனாங்கன்னு பார்த்திங்கன்னா சசிகலா அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. எப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் குடும்பம் சொந்தம் அப்படிங்கிறவங்க ரொம்ப லிமிட்டடாக இருந்தாங்க. ஆனால் சசிகலா அவங்களுக்கு அப்படி இல்லை, மிகப்பெரிய குடும்பம், அவங்க கூட பிறந்தவங்க, அவங்களுக்கு பிறந்த பசங்க, இது மாதிரி ஒரு பெரிய குடும்ப வட்டம் இருந்தது. ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த குடும்ப வட்டம்ங்கிறதுல அவர் திருமணம் பண்ணலை, அந்த அஃபிஷியலாக அவங்களுக்கு குழந்தைகளும் இல்லை, கூட பிறந்த அண்ணன் தம்பி அவங்களோட அவங்களுக்கு சரியான உறவு இல்லை. இப்போ தீபா அவங்களுடைய அப்பா தான் அவங்களுடைய ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் இருந்தாலும் அவர்களோட கூட இவருக்கு வந்து நெருக்கமான உறவு இல்லை, கொஞ்சம் விலகித்தான் இருந்தார். அப்படிப்பட்டு இருக்கும்போது பெரிய குடும்ப வட்டம் இருக்கக்கூடிய சசிகலா அவர்களுடன் சேர்ந்த பிறகு அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேர்கிட்டையும் அவங்க நெருங்கி பழக ஆரம்பித்தாங்க. அவங்க இவங்ககிட்ட காட்டின பாசம் இதெல்லாம் வந்து அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. அவர்கள் இவர்களும் நம்ம குடும்பத்தில் நமக்கு ஒரு பெரிய குடும்பமே இல்லை, இந்த குடும்பத்தை நமது குடும்பமாக பாவித்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு எண்ணமெல்லாம் அவருக்கு வந்தது. அதன் விளைவு தான் சசிகலாவுடைய அக்கா பையனையே வந்து அவங்க வளர்ப்பு பையனா தத்து எடுத்தாங்க சுதாகரன். அப்போ எந்த அளவுக்கு அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் காது குத்தும்போது ஜெயலலிதா மேடம் மடியில் வச்சு தான் காது குத்துவாங்க. ஸோ அவர்கள் குடும்பத்தை தன் குடும்பமாக பார்த்தார். பாச பிணைப்பு வந்து அவங்களுக்கும் அவங்களுக்கு வந்தது. அதன் அடிப்படையில் தான் அவர் சசிகலாவுடன் மிக நெருக்கமான நிலைக்கு வந்தார், நெருக்கமான தொடர்பு அப்புறம்தான் முழுமையாக நம்ப ஆரம்பித்தார். அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்ப கட்டத்தில் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்தது. 91 அவங்க ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் வந்ததுக்கப்புறம்தான் அந்த உறவு இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. இல்லை குடும்ப ரீதியாக நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அப்படி பர்சனல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க எப்படி கட்சி ரீதியான ஒரு வளர்ச்சிக்கு நோக்கி நகர ஆரம்பித்தாங்க? கட்சியிலேயே இப்போ இன்றைக்கி கூட பல பேர் சொல்கிறாங்க பல அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை வந்து பரிந்துரை செய்ததே அமைச்சர் சசிகலா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றிய உண்மை தன்மை என்ன சார்? அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு ரிசர்வ்டு பர்சன். அவர் வந்து மிக மிக அதிகம் பேச மாட்டார். யாருடையும் யாரும் அவங்கள எளிதாக பார்க்க முடியாது. எம்ஜிஆருடைய லெகசி, அப்போ அண்ணா அறிஞர் அண்ணா வந்து திராவிட இயக்கத்தில் வரும் அண்ணா ரொம்ப எளிமையானவர், யார் வேணாலும் அவரை நேராக போய் பார்க்கலாம் பேசலாம். அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்களும் பார்த்திங்கன்னா அண்ணா அறிவாலயத்தில் ஈவினிங் டைமில் முதலமைச்சராக இருக்கும்போது அங்கே உட்காந்துருப்பார், போகிறவங்கெல்லாம் க்யூவில் நின்று உடனே உடனே பார்த்துருவாங்க. ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் மாறுபட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணது எம்ஜிஆர். அவரை வந்து யாருமே அவங்கள எளிதாக பார்க்க முடியாது, அப்பாயின்மெண்ட்டு வாங்குறதே அவ்வளோ கஷ்டம், அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுருந்தார். அதே இதை ஃபாலோ பண்ணாங்க ஜெயலலிதா. ஆனால் அவங்க பேசிக்கலி அவங்க ஒரு ரிசர்வ்டு பர்சன், யார்கிட்டையும் அதிகம் பேச மாட்டாங்க, யாரும் அதிகம் பார்க்க மாட்டாங்க. அப்போ கன்சி சம்மந்தப்பட்டவங்க எல்லாமே வந்தாங்கன்னா சசிகலா மேடத்தை தான் பார்ப்பாங்க.
ஏன்னா அவங்ககிட்ட தான் ஈஸி ஆக்சஸ் கிடைக்கும். அப்போ ஒவ்வொன்றா அந்த இவங்களுடைய அந்த ரிசர்வ்டு நேச்சரை உபயோகப்படுத்திட்டு எல்லாருடையும் சசிகலா மேடம் தான் தொடர்பு வச்சாங்க. கட்சிக்காரவங்க வந்தால் பார்க்குறது, அவங்களுக்கு வேண்டியதை இவங்க ஜெயலலிதா மேடத்திட்ட சொல்லி அவங்க தான் அதை போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போதெல்லாம் 2008 நான் உள்ள போயஸ் கார்டன் உள்ள 2-3 டைம் போகும்போது நான் பார்த்த விஷயங்கள் வந்து மாவட்ட செயலாளர், மற்றபடி கட்சி பொறுப்பு, இது எல்லாத்துக்கும் அங்கே வந்து கியூ நிற்பாங்க. மாவை பார்க்கணும், என்னென்னு கேட்டால் எனக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு போடணும் அப்படிம்பாங்க. அங்கே ஏற்கனவே ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. அப்போ சசிகலா மேடத்தை தான் போய் பார்ப்பாங்க. உடனே அவங்க வாங்கிட்டு அந்த பொறுப்பை வந்து கொடுப்பாங்க. இந்த கட்சிகள், திராவிட கட்சிகள், திமுகவும் சரி, இப்போ திமுக நீங்கள் ஒரு பொறுப்பு வாங்கணும்னா 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்தா உங்களுக்கு அந்த பொறுப்பு கிடச்சிடும். அதே மாதிரி நிலைமை 2008 அங்கேயும் இருந்தது. சசிகலா மேடத்தை பார்ப்பாங்க, மாவட்ட செயலாளர்னா அவ்வளோ பணம், இந்த மாதிரி அந்த பணத்தை அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அந்த போஸ்டிங்கை போட்டுருவாங்க. ஜெயலலிதா மேடம் அதில் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜெயலலிதா மேடம் யார்கிட்டையும் பணம் நேரடியாக வாங்க மாட்டார். அது பூரா அந்த பணமெல்லாம் டீல் பண்ணது வந்து சசிகலா அவர்கள் தான். அதே மாதிரி யார் அவங்ககிட்ட நேராக போய் பார்த்து எனக்கு அந்த போஸ்டிங் கூட இந்த மாதிரி வாங்க முடியாது, அதெல்லாம் நிர்ணயிக்கிறவங்க இவங்க தான். அவங்களுடைய அந்த ரிசர்வ்டு நேச்சரை பயன்படுத்தி இவங்க எல்லாருக்கூடையும் காண்டாக்ட் வைக்க ஆரம்பித்தாங்க. கட்சி சம்மந்தப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறதெல்லாம் அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்க ஜெயலலிதா மேடமாக அதில் தலையிடலை. இப்படி தான் எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்போது நடந்தது. எம்எல்ஏ செலெக்ஷனை என்ன பண்ணுவாங்க, அவங்களே பார்ப்பாங்க சசிகலா மேடமே. அப்போ எம்எல்ஏக்கெல்லாம் வந்து அண்ணாதிமுக நிற்கும்போது பணம் கொடுக்குறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. நான் அதை கண்ணால் பார்த்துருக்கேன். 2011 எலெக்ஷன்லாம் பணம் கொடுக்குறவங்களுக்கு தான் சீட்டு, அதே மாதிரி மந்திரி அமைச்சராக வருவாங்க அவங்களுக்கும் பணம் கொடுத்தா தான் சீட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே நடக்க ஆரம்பிச்சு. மந்திரி ஆக்கணும்னா அவங்க வந்து கட்சிக்கு பணம் கொடுக்கணும். ஆமாம், கட்சிக்கு பணம் கொடுக்கணும். இதை வந்து இதை வாங்கிக்கிட்டு அந்த போஸ்டிங்கை போடுறதெல்லாம் இவங்க தான், சசிகலா அவங்க தான். ஸோ ஒரு லெவலில் வந்து ஜெயலலிதா மேடம் வந்து கட்சி சம்மந்தப்பட்ட போஸ்டிங் எல்லாமே வந்து இவங்க தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. போஸ்டிங்கெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. யாரை போட்டாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க கேட்பாங்க மாவட்ட செயலாளரானின்னு, இவங்க தான் போட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வாங்குகிற பணத்தெல்லாம் அவங்க சசிகலா மேடம் வந்து முக்கால்வாசி எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா கட்சி வளர்ச்சிக்கு தான் யூஸ் பண்ணாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். எப்படின்னா இந்த அலையன்ஸ் கூட்டணி கட்சிகள் இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கும் கலாச்சாரத்தை முதன் முதல்ல ஆரம்பித்ததே அதிமுக தான். எம்ஜிஆர் இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. டிஎம்கேயும் கூட்டணி கட்சிகளுக்கு பணம் கொடுக்கல ஆரம்ப கட்டத்தில். அதுக்கப்புறம் அவங்களும் கொடுத்தாங்க. கம்யூனிஸ்ட்டுக்கு 15 கோடி ரூபா கூட்டணிக்கு கொடுத்து அது எலெக்ஷன் கமிஷனுக்கு கணக்கு காமிச்சு அதெல்லாம் வெளியில் வந்தது. திமுக அப்புறம் கொடுத்தாங்க. அதை ஆரம்பித்து வச்சது அதிமுகவில் சசிகலா அவர்கள் தான். அவருங்க இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் நிறையா இருக்கும். ஏதாச்சும் ஒரு அரசாங்கத்தோட இது பண்ணும், அவங்கெல்லாம் ஜெயலலிதா மேடத்துக்கு ஃபோன் போட்டால் கான்டாக்ட் பண்ண முடியாது, நேரையும் போய் பார்க்க முடியாது. அவங்கெல்லாம் சசிகலாட்ட தான் பேசுவாங்க. குறிப்பாக வைகோல்லாம் வந்து சசிகலா மேடத்தோடு தான் கான்டாக்ட் வைப்பார். அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவங்கெல்லாம் அவங்களோட சசிகலா மேடத்தை தான் கான்டாக்ட் வைப்பாங்க. எந்த ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷனாக இருந்தாலும் சசிகலா மேடத்திட்ட பேசுனா உடனே அந்த காரியத்தை பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு அவங்ககிட்ட எல்லாம் பணம் வாங்க மாட்டாங்க. ஸோ எல்லா கட்சி எதிர்கட்சி தலைவர்கள் அத்தனை பேர்கிட்டையும் இவங்க நேரடி நெருக்கமான தொடர்பு வச்சுருந்தாங்க. அதுக்கு காரணம் அவங்க கேட்குற ஆப்ளிகேஷன் எல்லாம் உடனே பணம் வாங்காமல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஈவன் இன்னும் சொல்ல போனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த ராஜாத்தி அம்மாலே உங்களுக்கு நெருக்கமாக இருந்தாங்க சசிகலா. சசிகலா அவர்களுக்கு ஓகே, அவங்களுக்கு வேண்டிய ரெக்கமெண்டேஷன்லாம் சசிகலா அவங்க மூலம்தான் செய்வாங்க. இது ஜெயலலிதா மேடம் வந்து கண்டுக்கிறதே இல்லை இந்த மாதிரி நடக்குதுங்கன்னு கூட நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ராஜாத்தி அம்மாளுங்க பேசுகிறாங்க, இவங்க அந்த ரெக்கமெண்டேஷனை பண்ணி கொடுக்குறாங்கங்கிற விஷயங்கள் கூட பார்த்து அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் 2011 தான் அது ஒரு சின்ன பிரச்சனையில் அது தெரிய வந்து அது பெரிய பிரச்சனையாக வெடித்தது. ஸோ அந்த மாதிரி எல்லா கட்சிகளையும் நெருக்கம் வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இந்த இப்போ எலெக்ஷன் சீட்டு கொடுக்குறதுக்கெல்லாம் பணம் வாங்குறது இதெல்லாம் அவங்க வச்சுட்டு எலெக்ஷன் டைமில் குறிப்பாக நான் சொல்லணும்னா 2011 எலெக்ஷன் அதில் தான் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்தை வந்து ஏடிஎம்கேக்கு கொண்டு வரணும், அப்போ தான் ஏடிஎம்கே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இது சூழ்நிலை இருந்தது. அதை வந்து பிரேமலதா விஜயகாந்த் மூலமாக சசிகலா தான் நிறைவேற்றினாங்க. ஏன்னா அவங்க பிரேமலதா விஜயகாந்த்கிட்ட நல்லா பேசுவாங்க. அவங்ககிட்ட பேசி 41 சீட்டு விஜயகாந்துக்கு கொடுத்து, விஜயகாந்தை இழுத்தவங்களே சசிகலா தான்.
அதுக்காக எலெக்ஷன் செலவு, அவங்களுக்கு பணம் கொடுத்தது, கூட்டணிக்கு பணம் கொடுத்தது எல்லாமே அவங்க அந்த கூவத்தூர் பங்களால் வச்சு தான் கொடுப்பாங்க. கொடுத்து கரெக்டாக அந்த 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 அலையன்ஸை வந்து ரெடி பண்ண உதய சசிகலா அவங்க. கிட்டத்தட்ட கூட்டணி அமைக்கிறது எல்லாம் சசிகலா அம்மையார் தான் சொல்லுவாங்க. தான் ஜெயலலிதா மேடம் அதில் தலையிட மாட்டாங்க. ஏன்னா ஜெயலலிதா மேடம் பணிஞ்சு பேச மாட்டாங்க. எல்லாமே யார்ட்டையும் போய் கெஞ்ச மாட்டாங்க. கூட்டணிக்கு போய் இத்தனை சீட் அந்த மாதிரி எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்க அமைதியாக இருப்பாங்க. இவங்க தான் எல்லாம் பேசி நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஓகே, அவ்வளோ ஃப்ரீ ஹேண்ட்ஸ் எதுக்காக சசிகலா மாதிரி இருக்கும் கொடுத்தாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் தண்ணு அவங்களுடைய நேச்சர் ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கிறதுனால அரசியலில் வந்து ரிசர்வ்டாக இருந்தால் வெற்றி பெற முடியாது. நீங்கள் மற்றவங்ககிட்ட நல்லா பழகணும், பேசணும், விட்டு கொடுக்கணும், பணம் கொடுக்க வேண்டிய இடத்துல பணம் கொடுக்கணும். ஜெயலலிதா மேடத்தோட கேரக்டர் அப்படி கிடையாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, யார்கிட்டையும் பணிஞ்சு பேச மாட்டாங்க. யாருக்கும் போய் பணம் கொடுத்து தனக்கு தான் செல்வாக்கு அப்படிங்கிற நினைக்கிறவங்க, இன்னொரு கட்சிக்கு பணத்தை கொடுத்து இழுக்கிறது, அந்த ஒரு கலைஞர் கருணாநிதி தான் அதில் ரொம்ப திறமையானவர். ரொம்ப பணிஞ்சு போவார், அவரே ஃபோனில் பேசுவார். சின்ன கட்சியாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு ஃபோன் அடிப்பார், என்னப்பா எப்படி இருக்க, சரி எலெக்ஷன் வருது நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்க. அவ்வளோ பெரிய தலைவர் அவர். சாதாரண ஒரு சின்ன கட்சியாக இருக்கும், அதில் ஒரு 5000 பேர் இருப்பான், அவங்களுக்கு கூட ஃபோன் கொஞ்சம் கவனிச்சுக்கப்பா அப்படிம்பா. அந்த ஈகோவே இருக்காது அவர்கிட்ட. அந்த ஜெயலலிதா அவர்கள் அதுக்கு நேரில் மாறப்பட்டவங்க. அவங்களுக்கு ரொம்ப ஈகோ அதிகம் மற்றவங்கிட்ட இதுவும். அப்போ சசிகலா அவர்கள் மற்றவர்களுடைய அந்த நெருக்கத்தெல்லாம் இவங்க உருவாக்கி அந்த அலையன்ஸ் உருவாக்குனது, அவங்களுக்கு பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜயகாந்த் 2011 விஜயகாந்த் அலையன்ஸை ஏற்பாடு பண்ணவங்களே சசிகலா தான். ஜெயலலிதா அவர்கள் எதுலேயுமே தலையிடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2011 விஜயகாந்த் அவர்களுக்கு 41 முடிவாச்சு. ஆனால் எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இருக்கும்போதே அதிமுக வேட்பாளர் பட்டியல் வந்துருச்சு. என்ன கேட்டால் சசிகலா அவர்கள் வந்து ஜேஆர்டிவியில் கொடுத்துட்டாங்க, பெரிய பிரச்சனை வந்தது உள்ளே. அப்புறம் விஜயகாந்த் உங்களே அசந்துட்டாங்க, என்ன எங்களுக்கு கேட்காம தொகுதி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களேன்னு. அதையும் ரொம்ப ஈஸியாக சமாளித்தாங்க அவங்க. பிரேமலதா விஜயகாந்த்கிட்ட பேசி எல்லாத்தையுமே பணம் கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க அரசியலில் வந்து ஜெயலலிதா அவர்கள் இவ்வளவு வெற்றி பெற்றதுக்கு இவங்களும் ஒரு காரணம். ஏன்னா இவங்க ஸ்ட்ராட்டஜி அவங்களால் பண்ண முடியாது. பண்ணனா அவங்களோட குணம் மாறுபட்ட குணம். அது மற்றவங்களை பணம் கொடுக்குற விஷயத்தெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க ஜெயலலிதா. அதுக்கப்புறம் 2016 எலெக்ஷனில் 3வது அணின்னு சொல்லி அதே விஜயகாந்த் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரியாகிட்டார். 2016 எதிரியானவுன்னு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா அவங்க அவரை வந்து நம்ம சேர்த்துக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. சட்டசபையில் ரெண்டு பேருக்கும் இடையில் மோதல் வந்தது. விஜயகாந்துக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் விஜயகாந்த் மது குடிச்சிட்டு வந்தாருன்னு ஜெயலலிதா அதை முதலே பேசினாங்க. சட்டசபைக்கு மது குடிச்சிட்டு வராருன்னு காரசாரமான வாக்குவாதமெல்லாம் ஜெயலலிதா அவர்களுக்கும் விஜயகாந்துக்கும் நடந்தது. அப்போ 2016 எலெக்ஷன் வரும்போது சசி ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் நிச்சயம் சேர முடியாதுங்கிற அளவுக்கு ரெண்டு பேத்துக்குள்ளே ஈகோ கிளாஷ் வந்துருச்சு. அந்த டைமில் சசிகலா தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணாங்க. என்னென்னா அவங்க பிரேமலதா விஜயகாந்த்கிட்டையும் பேசி, அதாவது விஜயகாந்த் எங்களோட சேர முடியாது, ஆனால் அவர் கருணாநிதி அவர்களோட சேரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப குறியாக இருந்து, வைகோ, விஜயகாந்த்து, திருமாவளவன், கம்யூனிஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு 3வது அணியை உடச்சி திமுகவுக்குரிய அலையன்ஸுக்கு அவங்க போகாமல் வச்சா நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்லி 3வது அணியை உடைக்கிறதுக்கே வந்து மிகப்பெரிய அளவில் பணத்தை செலவு பண்ணி அந்த தலைவர்கள்லாம் 3வது அணியை உருவாக்கின ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி வந்து சசிகலா அவர்கள் தான் பண்ணார். மக்கள் நல கூட்டணி உருவாகும் சசிகலா மேல சொல்கிறீங்களா? மக்கள் நல கூட்டணிக்கு காரணமே அவங்க தான். அதுதான், அதற்கானால தான் நீங்கள் வைகோ ஒரு பேட்டியில் சொன்னார் ஜெயலலிதா செத்தவுடனே சசிகலா நாலு ஜெயலலிதாவுக்கு சமம்னு சொன்னார் ஒரு பேட்டியில். அதுக்கு மீனிங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும்லாம். சசிகலா நாலு ஜெயலலிதாவுக்கு சமம்னு வைகோவே சொல்கிறாருன்னா அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ரோல். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இது பூரா நிழலாக இருந்து தான் அவங்க பண்ணுவாங்க. நிஜத்துக்கு வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. பண்ணுறதெல்லாம் இவங்களா அப்படிங்கிறது வெளியில் தெரியாது. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் தான் வெளியில் தெரியும். ஜெயலலிதா அம்மையார் தான் அந்த முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியும். இப்படித்தான் வந்து கட்சி விஷயங்களில் அவங்களுடைய வந்து ஆளுமைங்கிறது இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசாங்க விஷயத்திலையும் ஆட்சிக்கு வந்தோடனே இந்த ஆளுமை தொடர்ந்தது. எப்படின்னா காவல்துறையிலெல்லாம் உளவு பிரிவுன்னு ஒன்று இருக்குது. டெய்லி வந்து உளவுத்துறை ரிப்போர்ட்டு சிஎம்முக்கு போகும். நாட்டில் ஏதாச்சும் முக்கியமான விஷயங்கள் தப்பு நடக்குது, இல்லை ஒரு ரகசியம் இருக்குது, இதெல்லாம் உளவுத்துறை காவல்துறை தலைவர் மட்டும் டைரெக்டாக சிஎம்மை பார்ப்பாங்க. ஓகே, அந்த ரிப்போர்ட் டைரெக்டாக அவர்கிட்ட இருந்து போகும். டிஜிபிக்கு கூட சில ரிப்போர்ட்ஸ் போகாது, அப்படி போகும் அந்த அளவுக்கு. அதனால தான் உளவுத்துறைக்கு யார் ஏடிஜிபியாக இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப மரியாதை அதிகம். ஏன்னா ராமானுஜம் இருந்தார், அப்போ வந்து மோகன்தாஸ் எம்ஜிஆர் இருக்கும்போது மோகன்தாஸ் தான் உளவு பிரிவு ஐஜியாக இருந்தார். அவருக்கு டிஜிபியாக பயப்படுவாங்க, ஏன்னா சிஎம்க்கு நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ராஜசேகரன் ஆயிருந்தார்,
ஸோ அதுக்கப்புறம் ராமானுஜம் இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் இது பண்ணது காரணம் அவங்க உளவுத்துறை ரிப்போர்ட்டை டைரெக்டாக சிஎம்முக்கு போகணும். சிஎம் தான் அதை பார்க்கணும். அவங்க டேபிளுக்கு வந்து கொடுத்துட்டாங்கன்னா சீல் வச்சு அவங்க பார்த்து கையெழுத்து போட்டு போட்டுருவாங்க. ஆனால் சசிகலா அவர்கள் இருக்கும்போது அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டே அவங்க பார்த்துட்டு தான் ஜெயலலிதா மேடத்துக்கு போகும். சசிகலா மேடம் பார்த்த பிறகு தான் சசிகலா அவர்கள் பார்த்துட்டு தான் அவங்க ஜெயலலிதா மேடத்துக்கு போகும். மிகப்பெரிய அது வந்து அது சசிகலா அவங்க வந்து மிகப்பெரிய திறமைசாலி ஆளுமை உள்ளவர் எல்லாம் இருக்குங்கிறது அது தனிப்பட்ட விஷயம். ஆனால் அரசாங்க இதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு தான் அந்த அறிக்கை போகணும். அந்த எஸ்பி ரிப்போர்ட்டுன்னு பேர் ஸ்பெஷல் பிரான்ச் ரிப்போர்ட் அவங்க பார்த்துட்டு தான் போகும். அது எப்படி நிரூபணமாச்சுன்னா 1994 நவலில் நான் பேர் சொல்ல வரும்போது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் தான் வந்து உளவு பிரிவுக்கு டிஐஜி போட்டாங்க. அவங்க வந்து சசிகலா அவருக்கு மிகவும் நெருக்கமானவர். ஓகே. அதே அவருடைய கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஊரை சேர்ந்தவங்க மன்னார்குடியை சேர்ந்த ஒரு அதிகாரி அவரை போட்டாங்க சசிகலா மேடம் நம்ம ஊருக்காரவங்க அப்படின்ட்டு. அப்புறம் இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க சசிகலா அவர்கள் வந்து ஜாதி இது பண்ண ஜாதி சப்போர்ட் இருக்குது ஜாதிக்கு பண்ணாங்க அதெல்லாம் வந்து அவங்க ஜாதியெல்லாம் பார்த்ததில்லை. ஊருக்காரவங்கன்னா அவங்களுக்கு பாசம் அதிகம். ஊர் அந்த ஊரில் பக்கத்தில் இருக்கிறவங்க வேறு ஜாதியாக இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஓகே. அவங்க வந்து ஒரு முக்குளத்தொழில் சேர்ந்தவரைன்னா அவங்களுக்கு முக்குளத்து மக்கள் ஒரு மரியாதை இருந்தது உண்மை. ஆனால் அந்த முக்குளத்து மக்களுக்கு வந்து அவர் நிறையா ஜாதி பார்த்து செஞ்சாருங்கிறது நான் பார்த்தவரை ரொம்ப குறை. அவங்க பார்க்குற ஆங்கிள்லாம் வேறு ஆங்கிளில் தெரிஞ்சவங்க மூலமாக வர்றது இந்த மாதிரி அவங்க ஊருக்காரவங்க இப்படி தான் பார்த்துருக்காங்க. அதனால் அந்த அதிகாரி தன்னுடைய ஊரை சேர்ந்தவர் அவர் வந்து ஊர் சேர்ந்தவருன்னொன்று அவருக்கு வந்து அந்த உளவுத்துறை டிஐஜியாக முதல்ல எஸ்பியாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் டிஐஜியாக வந்தார். அதுக்கப்புறம் ஐஜி ஆனார் அவர். அவர் வந்து எனக்கு நெருக்கமான ஒரு அதிகாரி. அப்போ நான் அதிலே பார்த்தேன் அவங்க ரொம்ப நெருக்கமாக இருந்தார். டிஜிபி அவருக்கு பயப்படுவார். அப்போ ஸ்ரீபால் டிஜிபி அந்த அதிகாரிக்கு டிஜிபியை பயப்படுவார். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த உளவுத்துறையுடைய முக்கிய பணியே என்னென்னு கேட்டிங்கன்னா சிஎம் வந்து சில பேரை வாட்ச் பண்ண சொல்லுவாங்க. அப்போ வாட்ச் பண்ண சொல்லும்போது அதை வந்து ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஜெயலலிதா மேடம் 93 இவர் உளவுத்துறை இதாக வந்தது சசிகலா அவர்கள் தான் நியமித்தாங்க. அப்போ அவங்ககிட்ட கொடுத்த ஒரு சொன்ன விஷயம் சசிகலா மேடம் அவங்க கணவர் நடராஜன் அவரை வாட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த அதிகாரி வந்து எல்லோரும் ஃபோனையும் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி எதிர்கட்சிக்கு தலைவர்கள் ஃபோனெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க உளவுப் பிரிவில். அவங்க சசிகலா கணவருடைய ஃபோனையும் ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்போ ரெக்கார்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதில் ஏதாச்சும் தப்பு நடந்தால் சிஎம்க்கு இன்ஃபார்ம் பண்ணும். அதை பார்க்கும்போது ஒரு தடவை சசிகலா அவர்களும் சசிகலா கணவர் நடராஜன் அவர்களும் பேசிய ஒரு உரையாடல் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அந்த ஐஜி. அப்புறம் அவர் போட்டு கேட்டுட்டு தான் சிஎம்க்கு அனுப்பணும். அவர் போட்டு கேட்கும்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டார். என்னென்னா சசிகலா மேடமும் அவங்க கணவரும் அவங்க ஜெயலலிதா மேடத்தை பற்றி ரொம்ப கொச்சப்படுத்தி ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறாங்க. ரொம்ப அவங்களை கொச்சப்படுத்தி அவங்க ஷாக்டு அந்த ஐஜி. என்னென்னா நம்ம அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்காங்க நம்ம சிஎம்ஐ தாக்கி பேசுகிறாங்களே மோசமாக பேசுகிறாங்களேன்னு அதை ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு நாள் பூரா யோசிக்கிறார். ஏன்னா சசிகலா மேடம் தான் நம்மளை அந்த போஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறதா அவங்களும் கணவரும் சிஎம்ஐ பற்றி மோசமாக பேசுகிறாங்க நம்ம ஒரு ஐஜிங்கும்போது இந்த அரசாங்கத்துக்கு நம்ம பொறுப்பு இந்த அரசாங்கத்தின் ஹெட்டு வந்து சீஃப் மினிஸ்டர் நாளைக்கு அவரை சுற்றி என்ன நடக்குதுங்கிற உண்மையை அவங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒரு ஐஜியாக நம்ம கடமை விசுவாசம் முக்கியமாக கடமை முக்கியமாக அப்படின்னு அவர் ஒரு நாள் பூரா அந்த டேப்பை வச்சுக்கிட்டு யோசிக்கிறார். கடைசி அவருக்கு என்ன புரிஞ்சதுன்னா இல்லை நமக்கு கடமை தான் முக்கியம் விசுவாசம் வேறு சிஎம்க்கு எதிராகவே இந்த மாதிரி பேசுகிறாங்களே அவங்க கூட இருக்காங்களே அதனால் இதை வந்து அவங்களுக்கு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை அந்த இதை கேசட்டை ரெடி பண்ணி நான் சொல்கிறது 94 கேசட்டை ரெடி பண்ணி அதை சிஎம்க்கு போய் கொடுக்குறாங்க. ஜெயலலிதா மேல் கொடுத்துட்டாங்க. ஆமாம் அங்கே வீட்டில் வந்து போயஸ் கார்டனில் போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. மற்ற சிஎம்எல்லாம் வந்து பார்ப்பாங்க உளவுத்துறை இவங்க ஜெயலலிதா மேடம் பார்க்க மாட்டாங்க. பட் எஸ்பி ரிப்போர்ட்னு கொடுத்துட்டாங்கன்னா அது ஜெயலலிதா மேடத்துக்கு தான் போகணும். அப்போ கொடுத்துட்டு அவருக்கு நைட்டு என்ன தூங்கலை தூக்கமே வரல என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே இவங்க திட்டி பேசுகிறாங்களே அவங்கள ரெண்டு பேத்துக்குள்ளே சண்டை வந்துடும் இதை ஜெயலலிதா மேடம் கேட்டால் என்ன இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்களான்னு கோவப்பட்டு உங்களோட சண்டை போடுவாங்களே
அந்த சண்டைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு பிரித்து இது வருமே அப்படின்னு ஒரு யோசிச்சுக்கிட்டு இருக்கார். மறுநாள் காலையில் 10 மணிக்கு இவரை அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆர்டர் வருது. ஓ, இவரே டிரான்ஸ்ஃபர். இவரால் ஒன்றும் புரியலை. என்னடா அவங்க சிஎம்க்கு நல்லது தானே சொன்னோம் நமக்குன்னு. சரி, அன்னைக்கு ரிலீவ் ஆகி போகும்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உடைய இது ப்ரோட்டோகால் என்னென்னா, சிஎம்மை பார்த்து என்னை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிலீவ் ஆகி போகணும். அதுதான் ப்ரோட்டோகால். அந்த அதிகாரியும் மேடத்தை ஜெயில் தான் மேடத்திட்ட போகிறாங்க. போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே, கேசட்டை பார்த்தாங்களா என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, உள்ளே போனால் ஜெயலலிதா மேடம் ரொம்ப கேஷுவலாக என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மேடம் என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படியா, ஓகே அப்படின்னு கேஷுவலாக சொன்னாங்க. ஒன்று கோபமே படல, அந்த கேசட்டை பற்றியே பேசலை. சரி மேடம்ன்ட்டு ஒரு விஷ் பண்ணிவிட்டு வெளில வந்துடுறாரு. இவர் எதுவும் கேட்கவும் இல்லைங்க. அது கேட்க முடியாது. அந்த ஜெயலலிதா மேடத்துட்டு அந்த மாதிரிலாம் க்ளோஸ்டெல்லாம் பேச முடியாது. மற்றவங்ககிட்ட பேசலாம், எங்களுக்கு கலைஞர் கண்ணா அதுட்டு நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், ஆஃபீஸருங்க ஜெயலலிதா மேடத்தெல்லாம் பேச முடியும். எம்ஜிஆர்டையாச்சும் பேசிடலாம், அவங்ககிட்ட பேச முடியாது. உடனே ஒரு விஷயம் இது பண்ணிவிட்டு சொல்லிட்டு வச்சுட்டு வெளில வர்றார். வெளில வரும்போது பாய்ஸ் கார்டனில் தான் இருக்கார், பார்த்தார் அவங்கள. பக்கத்தில் தான் சசிகலா மேடம் இருக்காங்க, அவங்களையும் பார்த்துட்டு போயிடுவோம்னு சொல்லி அவங்க உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ தான் சசிகலா மேடம் இவர் அனுப்பின சி கேசட்டை டேபிளில் வச்சுருக்காங்க. இந்த கேசட்டு தானே நீங்கள் கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. இவர் ஷாக் ஆகிட்டார். இந்தாங்க இதை நீங்களே வச்சுக்காங்க அப்படின்ட்டு கடுமையான வார்த்தைகளில் திட்டுறாங்க. திட்டிட்டு வெளில போங்க அப்படிங்க. அப்போ தான் காவல்துறைக்கே தெரிய வந்தது, உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து ஜெயலலிதா மேடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு போகுதுங்கிறது. அந்த கேசட்டே வந்து அவங்க நாலேஜுக்கே கொண்டு போகலை. இவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணதும் அவங்களுக்கு நாலேஜுக்கே போகலை. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆகிட்டோன்னு அந்த ஆஃபீஸை சொல்லும் போது தான் அவங்களுக்கு தெரியுது. இது நான் சொல்கிறது 1994. இதெல்லாம் பின்னாட்களில் ஜெயலலிதா மேடம் தெரிய வந்துச்சா சார்? அவங்களுக்கு அப்போவே தெரியும். ஆனால் இவங்களுடைய ஆளுமை அங்கே அதிகமான ஒன்று, அவங்களால் வந்து எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில். ஏன்னா எல்லா வகையிலையுமே பணம் அவங்க கையில் இருக்குது. ஸோ இந்த கட்சிக்காரவங்க இவங்க போஸ்டிங் அவங்க எம்எல்ஏக்கள் வந்து பெரும்பாலானவங்க அவங்க போட்டது தான் எம்எல்ஏ. அதனால தான் 2011 வந்து அவங்களுக்கும் சசிகலாவுக்கும் ஒரு மிகப்பெரிய தகராறாச்சு. அந்த தகராறில் வந்து மோடி தான் தலையிட்டு இது பண்ணார். அப்போ மோடிகிட்ட தான் மனம் திறந்து ஜெயலலிதா அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அப்போ மோடிகிட்ட அவங்க தெரிஞ்ச ஒரு விஷயம், அவர்களை நான் பகைத்து கொண்டால் என் ஆட்சியே கவிழ்ந்து விடும் அப்படின்னு மோடிகிட்ட ஜெயலலிதா அவர்கள் சொன்னதா அப்போவே ஒரு செய்தி வந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் இவங்க இல்லாமல் அவங்களால் இயங்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், உளவுத்துறை ரிப்போர்ட்டே அவங்க தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்கன்னா என்ன ஆகும்? போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஹையர் லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் அந்த அதிகாரி மாற்றப்பட்ட உடனே இவங்களுக்கு தான் பயப்பட ஆரம்பித்தாங்க. ஏன்னா இவங்க தான் எல்லாத்தையுமே தீர்மானம் பண்ணுறாங்க, அவங்க எதுவும் பண்ணுறதில்ல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இவங்களே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2011 தான் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் போட்டாங்க. அது போட்டதே ஜெயலலிதா மேடத்துக்கு தெரியாது. அப்புறம் ஃபைல்லாம் வரும்போது கேட்குறாங்க, இவரை யார் இந்த போஸ்ட்டில் போட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது இவங்க நாலேஜ் எல்லாமே அந்த போஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் ஆச்சு. அது ஒரு பெரிய கதை, அது பல விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாது. அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜெயலலிதா மேடத்துக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது. ஆக கட்சியில் மட்டும் இல்லாமல் ஆட்சியில் உடையவருடைய ஆளுமை, ஆஃபீஸஸுங்க போஸ்டிங் போடுறதெல்லாம் இவங்க நினச்சா இவங்களை பிடிச்சா உடனே வாங்கிடலாம், இல்லை இவங்களுடைய ஹஸ்பண்டு நடராஜனை பிடிச்சி அவர் மூலமாக டிரான்ஸ்ஃபர் வாங்கின ஐபிஎஸ் ஆஃபீஸருங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவன் ஜெயலலிதா மேடத்துக்கே தெரியாது. சசி இவங்கள நான் சசிகலா மேடத்தை நேராக பார்ப்பாங்க. சசிகலா மேடத்தை நேராக பார்க்க முடியாதவங்க த்ரூ அவங்க கணவர் மூலம் பார்ப்பாங்க. கொஞ்சம் நாள் ஆக ஆக சசிகலா மேடத்துடைய உறவினர்கள், அண்ணன் அவங்களுடைய சிஸ்டர் பசங்க, அண்ணன் பசங்க இவங்க இவங்களை இவங்க மூலமாகலாம் சசிகலாவை அப்ரோச் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாருமே அங்கே போஸ்டிங் போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய முக்கியமான உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான இதில் இருக்கிற அத்தனை பேருமே அவருடைய உறவினர்கள், அவருக்கு தெரிந்தவர்கள் தான் போட்டிருந்தார் சசிகலா ஒரு நம்பிக்கைக்காக. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சசிகலா அவர்கள் இருக்கும்போது நடந்ததை பார்க்கும்போது கட்சியில் மட்டுமல்லாமல் ஆட்சியிலும் அரசாங்க பொறுப்புகளிலும் இவங்க நினச்சது தான் நடந்துக்கிட்டு இருந்தது. நீங்கள் சொன்னபடி இவங்க சொன்னவங்க தான் எம்எல்ஏ, இவங்க சொன்னவங்க தான் மினிஸ்டர். நிறைய சொல்லியிருக்கீங்க சார். இன்னொரு என்னோட கேள்வி இருக்கு, சசிகலா அம்மையார் வந்து மற்ற கட்சிகளோடு நெருக்கமாக இருந்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ வெளியில பார்க்கணும் மக்களுக்குன்னா எப்போ அப்படியே அப்போசிட்டான ஒரு லீடர்ஸ், ரெண்டு பேரும் பார்த்தாலே முறைச்சிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும்.
ஆனால் சசிகலா அம்மையாருக்கு நெருக்கமான ஆனால் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக சொல்ல முடியுமா சார்? எல்லா எதிர்கட்சியிலுமே அவருக்கு நண்பர்கள் இருந்தாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன்ல, வைகோ அவருடைய நெருங்கிய நண்பர், ராஜா தியம்மாள் அவருடைய நெருங்கிய நண்பர், பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு நெருங்கிய நண்பருங்க. இவங்கெல்லாம் வந்து இப்போ சுப்பிரமணிய சாமி ஒய்ஃபு சந்திரலேகா அவங்களுக்கு நெருங்கிய நண்பர், நெருங்கிய நண்பர். ஏன்னா சசிகலா அவர்கள் ஜெயலலிதா வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு வகையில் காரணமாக இருந்தவங்களும் சந்திரலேகா மேடம் தான். அவங்க ஐஏஎஸ் இருந்தாங்க, இப்போ கடலூரில் கலெக்டராக இருந்தாங்க. ஸோ பல விஷயங்கள், சில விஷயங்களை நான் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண முடியாது பாதுகாப்பு காரணங்கள் கருதி. காவல்துறையில் நடந்த சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல முடியாது. அதனால் இந்த மாதிரி இப்போ தலைவர்கள் எல்லாருமே அவங்களுக்கு நெருக்கமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மற்றவர்களுமே வந்து தனக்கு வேண்டிய ஆப்ளிகேஷனுக்கெல்லாம் இவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க, அது உடனே நடந்தும் போயிடும். அதனால் இந்த மாதிரி எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்க எல்லாம் வந்து அவருக்கு, கனிமொழி அவங்களும் அவருக்கு நெருக்கமானவர்கள் சார். கனிமொழி அம்மாவுக்கு நெருக்கமானவங்க சசிகலா? ஆமாம், ராஜாத்தி அம்மாள் நெருக்கங்கிறதுனால கனிமொழி அவர்களும் நெருக்கமாகிடுறாங்க. இல்லை, நெருக்கமாகிடுறாங்க. இந்த மாதிரி இதில் தான், அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சசி ஜெயலலிதா அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் வீட்டில் இருந்த குடும்ப உறுப்பினர்கள் யாருமே அப்பல்லோவுக்கு பார்க்க போகலை. ஆனால் ராஜாத்தி அம்மாளும் கனிமொழியும் அப்பல்லோவுக்கே போனாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயலலிதா அம்மா இறந்தது அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சசிகலா இது கனிமொழியும் ராஜாத்தி அம்மாளும் வந்து இவங்ககிட்ட தான் போய் விசாரிப்பாங்க, சசிகலாட்ட தான் போய் விசாரிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த அறிமுகமே. ஸோ அதனால் முக்கியமானவர்கள் நிறைய பேர் அவரை நிழலாக இருந்தார், அவர்கிட்ட யார் யார் தொடர்பு வச்சாங்கிறது வெளியில் தெரியாத ஒழிய எல்லாருமே அவரோட நேரடி தொடர்பில் இருந்தாங்க. அதனால தான் அவங்க தான் வந்து அந்த முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுத்தாங்க. ஜெயலலிதா மேடம் அதுக்கப்புறம் வந்து அவங்களால் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. கட்சி எல்லாமே அவங்க கைக்கு போயிடுச்சு, அவங்க வைக்கிறவங்க தான் பதவியில், மந்திரி இவங்க தான். ஸோ ஜெயலலிதா மேடத்துக்கு ஏதாச்சும் பர்சனலான சில விஷயங்கள் இருந்தால் அப்போ வந்து ஜெயலலிதா மேடம் வந்து அதை இதாக எடுப்பாங்க. எனக்கு இவங்கள போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் இருந்த உறவு வந்து ஒரு மிக நெருக்கமான உறவு. அவங்க குடும்ப ரீதியாகவும் இவங்களுடன் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அதனால தான் அவங்க இவங்களையே வந்து தத்து எடுத்ததுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் சில காரணங்கள்லாம் நம்ம ஓப்பனாக பேச முடியாது, அது ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு ஃப்ளாஷ்பேக்கே உண்டு. அதனால தான் சுதாகரன் அவங்க தத்து எடுத்தாங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள். அதுக்கப்புறம் தத்து எடுத்த பிறகு சுதாகரனுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சுதாகரனையே போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணி, அதுவும் மிகப்பெரிய கதை. ஸோ சில கதைகளை எல்லாம் வந்து வெளியில் சொல்ல முடியாது, அது மாதிரி கதைகள் அது. ஸோ அதனால் அவங்களுடைய நெருக்கமே வந்து இந்த மாதிரி ஒரு இதான நெருக்கம். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நான் உள்ளே போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுக்கு காரணம், அப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து இந்த இப்போ ஒரு பொண்ணு வந்து அவங்களுடைய மகள் அப்படின்னு சொல்லி பெங்களூரை சேர்ந்த ஒரு பெண் வந்து கிளைம் பண்ணாங்க. அப்போ கிளைம் பண்ணும்போது அந்த பெண்ணு சில விஷயம் சொன்னாங்க, என்னென்னா ஜெயலலிதா மேடம் வந்து தலையில் தடவி கொடுப்பாங்க, இந்த வீட்டில் எதுவும் சாப்பிடாத, இந்த வீட்டில் நீ எதுவும் சாப்பிடாத, ஒன்று கொண்டுருவாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னதா அந்த பொண்ணு வந்து பேட்டி கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது அப்படி என்ன அந்த வீட்டில் எதுவும் சாப்பிடக்கூடாது, உன் உயிருக்கு ஆபத்து வந்துடும், உனக்கு ஒன்று அப்படியெல்லாம் அவங்க ஏன் பேசணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இது பண்ணும்போது தான் எனக்கு லைட்டாக அந்த இது ரெக்கலெக்ஷன் வந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா 2010 ஜெயலலிதா மேடம் அவர்கள் குடித்த பாலிலேயே வந்து இது கலக்கப்பட்டது, காலுக்கு தேய்க்கக்கூடிய மூட்டு தைலம் வந்து அதில் கலந்துருந்தாங்க. ஜெயலலிதா குடிக்கக்கூடிய பாலில்? ஆமாம். அப்போ தான் 2010 அவங்க என்னையை கூப்பிட்டாங்க. நான் காவல்துறையில் இருந்ததுனால என்னையை கூப்பிட்டு, நான் குடிக்கிற பாலில் மூட்டு வலிக்கு, அவங்களுக்கு மூட்டு வலி உண்டு, மூட்டு வலிக்கு தேய்க்கிற மருந்தினுடைய வாசம் வருது, யாரோ இதில் ஊற்றியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வீட்டுக்குள்ளேயே அப்போ அவங்களுக்கு எதிரி இருக்காங்களா? அவங்க குடிக்கிற பாலில் இப்போ வெளியில் செக்ரட்டேரியட்டில் கலந்துருந்தாங்கன்னா இங்கே வெளியாட்கள்னு நினைக்கலாம், இல்லை வெளியில் எங்கேயாச்சும் விருந்துக்கு போய் கலந்துருந்தாங்கன்னா வெளியாட்கள். வீட்டுக்குள்ளேயே குடிக்கிற பாலில் வருதுன்னா அப்போ வீட்டுக்குள்ளேயே அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கா அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்தது. அதற்கப்புறம் அவங்க சில பேர் சந்தேகப்பட்டாங்க அங்கே வேலை பார்க்குறவங்கள. நான் அதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் இது பண்ணி இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறத உறுதிப்படுத்திட்டு, ஆனால் அதில் சில முக்கியமான கைரேகைகள் கிடைத்தது. அப்போ தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேர் கைரையும் எடுத்தால் குற்றவாளியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற விஷயத்த அவங்ககிட்ட சொன்னபோது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா
உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிற சூழ்நிலையிலே அவங்க அங்கே இல்லை அப்படிங்கிறது தான் 2010 நடந்திருந்த ஒரு நிலைமை. ஆனால் யாருன்னு அவங்க தெரிஞ்சிருக்குமா சார்? அது அவங்க எதுவும் வெளிக்காட்டிக்கலாம், வேணாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. அதாவது உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் வரும்னு அவங்க எதிர்பார்த்துருக்கலாம். இது 2010 நடந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த ஜெயலலிதா அவர்கள் மகள்னு சொல்லக்கூடிய அந்த பெண், எதையும் சாப்பிடாத வீட்டில் உன்னை கொண்டுருவாங்க அப்படின்லாம் அவங்க சொன்னதாக அந்த பொண்ணு சொல்லும்போது எனக்கு இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது. ஒருவேளை அவங்களே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்களா அப்படின்னு. இவங்க சசிகலா மேடம் இவங்கள கூடவே இருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தால் தான் இவர்களுக்கு லாபம். அப்போ தான் இவங்க வந்து ஆட்சியிலிருந்து கட்சியிலிருந்து எல்லாமே ஈடுபட முடியும், பதவி வரும், பணம் வரும், இவங்க நினச்சவங்களெல்லாம் பதவியில் அமர்த்தலாம். அப்படி இருக்கும்போது இவங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியலை. அப்படின்னா உள்ளே இருந்த சூழ்நிலை என்ன, வேறு யார் இதை இது பண்ணாங்க இப்படிங்கிற பல கேள்விகள் வந்தது. எனக்கு அது தூக்கமே வரல. அவங்ககிட்ட ஒரு வார்த்தை வேணான்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு என்ன காரணம், அது எதுக்காக அவங்க வேணான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம டீப்பாக கேட்க முடியாது. அதனால் வந்து அந்த ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஜெயலலிதா மேடம் வந்து அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம்தான் அப்பலோடு வரும்போது கூட பல கேள்விக்கணைகள் வந்தது. இவங்களுக்கு எப்படி இயற்கை மரணமா இல்லை வேறு எதுவும் பண்ணிட்டாங்களாங்கிற மாதிரி எல்லாம் சந்தேகத்தை கிளப்பினாங்க. அப்போ உள்ளே இருந்த சூழ்நிலையும் அப்படி இருந்தது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு இதான சூழ்நிலையில் தான் ஜெயலலிதா மேடம் வாழ்ந்தாங்க. இவங்களுடைய டாமினேஷன் தான் வந்து மிக மிக அதிகமாகவும் இருந்தது. சசிகலா அம்மையாருடைய இந்த விடுதலை அப்படிங்கிறது தமிழக அரசியல்களத்திலேயோ அல்லது அதிமுகவிலேயோ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்கள் பல வருஷமாக அவங்கள லிசன் பண்ண ஒரு நபர், அதனால் கேட்குறேன். இல்லை இல்லை, அதாவது முதல்ல வந்து சசிகலா மேடம் விடுதலையிலேயே வந்து பல சிக்கல் இருக்குது, இதில் பல அரசியல் தலையீடுகள் இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஜஸ்டிஸ் குங்கா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா சசிகலா மேடம் அவர்களுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் அபராதத்தையும் அவர் விதிச்சிருக்கார். அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே அவர் ரொம்ப குறிப்பாட்டு எதை சொன்னாருன்னா இந்த 10 கோடி ஃபைனை எப்படி கட்டணும் அப்படிங்கிறதையும் ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா சசிகலா அவர்கள் சொந்த அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட் மற்ற இவங்களுடைய பணம் எவ்வளவு இருக்கோ அதெல்லாம் அந்த ஃபைனுக்கு கட்டணும். ரெண்டாவது சசிகலா மேடம் அவர்கள் நகை வந்து சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க, பறிமுதல் செஞ்சு கோர்ட்லேயே வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு 7000 கிராமை எடுத்து அந்த விற்று ஓப்பன் ஆக்ஷனுக்கு விடணும், ஆர்பிஐ மூலமாக ரிசர்வ் பேங்க் மூலமாக, அதில் வர்ற பணம் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் 10 கோடி ஃபைனாக கட்டணும்னு சொல்லி தீர்ப்பில் ரொம்ப கிளீனாக சொல்லியிருக்காரு. இந்த தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டாலேயும் உறுதி செய்யப்பட்டது. ஆனால் இவங்க பணம் கட்டினது அவர் கணவர் நடராஜன் தம்பி அக்கௌண்ட்லேருந்து தான் பணம் கட்டியிருக்காங்க. தீர்ப்பின்படியே அபராத பணம் கட்டலை. அப்படி தீர்ப்பின் பணம் படி அபராத கட்டணம் கட்டலைன்னா அந்த அபராதம் செல்லுபடியாகாது, கட்டண அபராதம் செல்லுபடியாகாது. கட்டும்போது சொல்லியிருக்கலாமே, அது அதுக்கு நிறைய லீகல் ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ஜட்ஜும் சொன்னார் ஏதோ நகை விற்றணும்லாம் சொன்னாங்களாம்லன்னு லைட்டாக மென்ஷன் பண்ணார். நானே எதிர்பார்த்தேன் சட்டப்படி இந்த அபராதம் செல்லாது, இதை வந்து சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி வரை அது அப்படியே பெருசாக்கப்படலை. ஸோ அந்த அபராத விஷயத்தில் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்களோ பிஜேபி அரசாங்கம்ங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. காம்ப்ரமைஸ் ஆனால் ஏன் ஆகணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா பிஜேபியில் ஒருடைய அனுதாபிகள் இருக்காங்க. சுப்பிரமணிய சாமி வந்து சசிகலா மடத்துக்காகத்தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேட்டா பிஜேபி தலைவர் நேட்டாட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தினகரனை போய் பார்க்க சொன்னார் ஒரு 4-5 மாதம். எஸ் முன்கூட்டியே விடுதலை செய்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ஃபைன் அமௌண்ட்டை சட்டப்படி செல்லாது, சட்டப்படி செல்லாத ஃபைன் அமௌண்ட்டை வாங்கிட்டு எப்படி இவர்கள் இந்த 27ஆம் தேதி விடுதலையை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே எனக்கு புரியலை. அது சட்டப்படியே அவங்க தவறான முடிவு. சரி, இரண்டாவது அவங்க வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டால் அரசியல் நிலைமை என்ன அதை யோசிக்கணும் நம்ம. ஏன்னா 25ஆம் தேதி எலெக்ஷன் வருது, இவங்க 27 வந்துடுறாங்க, குரூஷியல் டைமு. அந்த டைமில் வெளியில் வந்தால் அது அதிமுக வெற்றி வாய்ப்பையே பாதிக்கும். நான் ஏற்கனவே சொன்னபடி பல பேருக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்ததே அவங்க தான், பல பேருக்கு மந்திரி பதவி வாங்கி கொடுத்தது அவங்க தான், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கினதே சசிகலா அவங்க தான். அவங்க வெளியில் வந்தோடனே விசுவாசத்தின் அடிப்படையில் நிறையா எம்எல்ஏக்கள் மந்திரிகள் அவர் பக்கம் போயிட்டாங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுமே. இதை வந்து ஏடிஎம்கே கூட்டணி கட்சியான பிஜேபி சிந்திக்கவில்லையா?
இந்த ஃபைன் கட்டின விவகாரத்தை பெருசாக்குனாலே அவர்கள் விடுதலையே தள்ளி போடலாமல் அதுக்காக இவங்க போகலையா? அது அதை அதுக்காக அது அந்த எல்லாம் மனசில் வச்சு இந்த முடிவு எடுக்கலையா? இல்லை இதை சசிகலாவை விடுதலை பண்ணிடுவோம்னு சொல்லி பார்கெயின் பண்ணி அதிமுகவில் சீட்டு பெறத்துக்காக பண்ணுறாங்களா? இந்த மாதிரி பல கேள்விகள் இப்போ முன்னே வந்திருக்கு. ஆனால் அவர்கள் வெளியில் வந்தால் அவருடைய அபிமானிகள் விசுவாசிகள் அதிமுகவில் இருந்து பிரியும்போது அது தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிமுகவின் வெற்றியை மிகப்பெரிய அளவில் பாதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இப்போ அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறதுனால வெளியில் வந்தோடனே தீவிர அரசியல் அவங்களால் பண்ண முடியாது. கொஞ்ச நாளைக்கு அவர்கள் வந்து ஓய்வு எடுக்கணும், அது அப்போ தான் முடியும். அதனால் அவங்க வெளியில் வந்தோடனே மிகப்பெரிய அளவில் தீவிரமாக அரசியலில் ஈடுபடாமல் ஒதுங்கி இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறதுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். நிச்சயமாக சார், சசிகலா அம்மையார் குறித்த பல விதமான விஷயங்களை நீங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. எங்களோட வந்து இந்த நேரத்தில் உங்களுடைய வருகையையும் கருத்தினையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி வரதராஜன் சார்.